நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். ஜனவரி 21 தேதி, ஆண்டின் பொதுக்காலம், 2 வாரம், வியாழக்கிழமை. நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 7-12 முடிய. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்திலிருந்து புறப்பட்டு தம் சீடருடன் கடலோரம் சென்றார். கலிலேயாவிலிருந்து பெரும் திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். மேலும் யூதேயா, எருசலேம், இதுமேயா, யோர்தான் அக்கரை பகுதி, தீர், சீதோன் ஆகிய இடங்களிலிருந்தும் பெரும் திரளான மக்கள் அவர் செய்தவற்றையெல்லாம் கேள்வியுற்று அவரிடம் வந்தனர். மக்கள் கூட்டம் தம்மை நெருக்கிவிடாதவாறு தமக்காக படகு ஒன்றை முன்னேற்பாடாக வைத்திருக்குமாறு அவர் சீடருக்கு சொன்னார். ஏனெனில் பலரை அவர் குணமாக்கியதால் நோயுற்றோர் அனைவரும் அவரை தொட வேண்டுமென்று வந்து அவர் மீது விழுந்து கொண்டிருந்தனர். தீய ஆவிகளும் அவரை கண்டபோதே அவர் முன் விழுந்து இறைமகன் நீரே என்று கத்தின. அவரோ தம்மை வெளிப்படுத்த வேண்டாம் என அவற்றிடம் மிக கண்டிப்பாய் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இயேசுவை தொட வேண்டும். இயேசுவை தொட்டு அவரிடமிருந்து சுகத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதுதான் மக்களுடைய சிந்தனையாக இருக்கின்றது. திருப்பாடல் 34 பார்த்தோம் என்றால், அவரை உற்று நோக்கி பார்த்தோ மகிழ்ச்சியால் மெலிந்தார்கள். இயேசுவை அருகில் வந்து இயேசுவோடு இணைந்து இயேசுவோடு உறவாடி இயேசுவை தொட்டு அவரின் மூலமாக சுகம் பெற்ற மக்கள் ஏராளம் ஏராளம் என்று சொல்லலாம். இறையேசுவில் பிரியமானவர்களே, இயேசுவினுடைய நற்செய்தி பணியானது தொடங்குகின்ற பொழுது அவர் தம்மோடு இருந்த மக்களை கனிவோடு கண்ணோக்கி அவர்களுடைய வேதனைகள், சோதனைகள், அவருடைய பலவீனங்கள் ஒவ்வொன்றையும் அறிந்த இயேசுவாக இருக்கின்ற பொழுது அவர்களை சுகப்படுத்தி அவர்களை பலப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வுதான் இன்றைய நற்செய்தி வாசகமாக இருக்கின்றது. நோயுற்ற மக்களுக்கு இயேசு குணமளித்ததை இன்றைய நற்செய்தி வாசகம் தெளிவாக எடுத்துரைக்கின்றது. இயேசுவினுடைய பணியிலே இது முக்கியமான ஒரு பணியாக இருக்கின்றது. ஏனென்றால் நலமளிக்கின்ற பணி அனைத்துக்கும் மேலானதாக கருதப்படுகின்றது. அவரை தேடி நலம் பெற வந்த மனிதர் தமிழ் குறை இருப்பதை அறிந்து கொள்கின்றார்கள். நிறைவான ஒன்றை நோக்கி வருகின்ற பொழுது அந்த குறையானது நிவர்த்தி செய்யப்படுகின்றது. இயேசு முழுமையானவர், இயேசு நிறைவானவர் என்பதை இந்த நிகழ்வானது எடுத்து கூறுகின்றது. இறையேசுவில் பிரியமானவர்களே, இயேசுவை உற்று நோக்குகின்ற ஒவ்வொரு மனிதரும் தங்களுடைய கவலைகளை மறந்து, தங்களுடைய துன்பங்களை மறந்து, தங்களுடைய இன்னல்களை மறந்து அவருடைய மகிழ்ச்சியால் நிலைத்திருக்கின்ற பேர் பெறுகின்ற மக்களாக உருமாற்றம் பெறுகின்றார்கள். ஆம், இறையேசுவில் பிரியமானவர்களே, அவர் மீது நம்பிக்கை கொள்கின்ற பொழுது, அவரை ஏற்றுக்கொள்கின்ற பொழுது நாம் அவருடைய நிறைவை நாம் பெற்றுக் கொள்கின்றோம். இறையேசுவில் பிரியமானவர்களே, நோயுற்றோர் அனைவரும் இயேசுவை தொட வேண்டும் என்று இயேசுவின் மீது விழுந்து கொண்டிருந்த போது இந்த உணர்வானது வெளிப்படுகின்றது. பெருங்கூட்டம் இயேசுவின் மீது விழுந்து அவரை தொட்டது. தொட்ட யாவரும் எல்லாவித நோய்களிலிருந்து குணமடைந்தனர். இயேசுவுக்கு பின்னால் வந்து, இயேசுவினுடைய ஆடையை நான் தொட்டாலே சுகம் பெறுவேன் என்று ஒரு பெண்மணியானவள் தொட்ட பொழுது அவர் சுகம் பெறுகின்றார்.
12 ஆண்டுகளாக இரத்த போக்குடைய ஒரு பெண்ணானவள் இயேசுவினுடைய ஆடையினுடைய ஓரத்தை தொட்டவுடனேயே சுகம் பெற்றதை நாம் நற்செய்தியிலே காணுகின்றோம். இறையேசுவில் பிரியமானவர்களே, நாம் இயேசுவை தொட்டாலும் இயேசு நம்மை தொட்டாலும் நாம் சுகம் பெறுகின்றோம் என்ற ஒரு சிந்தனையை நம்முடைய உள்ளத்தில் இன்றைய நாளிலே நிலைநிறுத்துவோம். இயேசுவினுடைய அன்பு கரங்களை பற்றி கொண்டு இன்றைய நாள் முழுவதும் வாழ்வதற்கு இயேசு நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவதற்கு சிறப்பாக ஜெபிப்போம். அன்பு இறைவா, உம்முடைய வார்த்தையின் மூலமாக நாங்கள் ஒவ்வொருவரும் சக்தியை பெற்றுக்கொள்ளவும் ஆற்றலை பெற்றுக்கொள்ளவும் வரம் தாரும். இதன் மூலமாக எங்களுடைய செயல்களானது எப்பொழுதும் உம்மை மகிமைப்படுத்தும் செயல்களாக மாறிட எங்களுக்கு ஆற்றலை தாரும். இந்த நாள் முழுவதும் நாங்கள் கையிட்டு செய்கின்ற ஒவ்வொரு செயல்களையும் ஆசீர்வதியும். உம்மை மகிமைப்படுத்தும் மக்களாக எங்களை மாற்றியருளும். உமது வார்த்தையின் மீது நம்பிக்கை கொள்ளும் மக்களாக எங்களை உருமாற்றியருளும். எங்களுடைய ஒவ்வொரு செயல்களும் உம்மை மகிமைப்படுத்தும் வண்ணமாக அமைவதாக. ஆமீன்.